हेलो गाइस, वेलकम टू पद्विक्षा. सो अकाउंटेंसी पाती लास्ट वीडियोस ना वो सोर्स डॉक्यूमेंट्स पे इन स्लिप पोस्ट पड़े. आई होप यू ऑल अंडरस्टूड. द नेक्स्ट एंड द लास्ट टॉपिक इन सोर्स डॉक्यूमेंट्स पाती चेक. सो आई होप यू ऑल नो दैट चेकना तेजर मुनाडिये. सो जस्ट और इंफर्मेशन को नम्ब बैंक कैश डिपॉजिट पनी कैश विथड्रॉ पड़ोमो अदमारी वी हैव अनदर ऑप्शन दैट इज चेक. सो नम्ब इच पेमेंट पड़नों चेक एल्कल और एल्स फॉर द ओन यूज नम्ब चेक विथड्रॉ पड़ना नम्ब मनी नम्ब बैंक नम्ब मनी एड़कुंबोदु चेक विथड्रॉ पड़ला. सो चेक विथड्रॉ पड़ला. सो वी हैव बोथ यूसेस. चेक इज अ नेगोशियबल इंस्ट्रूमेंट. सो चेक वो इट्स ए नेगोशियबल इंस्ट्रूमेंट. नेगोशियबल इंस्ट्रूमेंटना नम्ब फर पड़पोम. जस्ट ना और जिस्ट को नेगोशियबल इंस्ट्रूमेंटना इमीडियटा कैशा मात मुड़ीमो नेगोशियेट पड़ मुड़ीमो कैशा मात मुड़ीमो अदा नेगोशियबल इंस्ट्रूमेंट. सो लिक्विडेटेड इंस्ट्रूमेंट्स चेक बुक इज इश्यूड by a bank to its customers for withdrawing money for own use or for making payment to others. So adeda na first sonna mari own use kaga money edukkuradhukkum use pannikalam illa adutha ungalku pay pandrathukagavum use pannikalam. By issue of check a bank is directed to pay a specific amount of money from a person's account either to the same person or to the person in whose favor the check has been issued. Each checkbook has record slips for entering the details of the checks issued. It remains with the account holder for future reference. So check நம்ம வந்து issue பண்ணும்போது, so நம்ம bankக்கு check issue பண்ணும்போது என்ன specific amountங்கறத நம்ம இந்த amount sectionல கொடுத்துருவோம். So எந்த accountக்கு நம்ம போடணும், எந்த personக்கு நம்ம போடணும், எவ்வளவு amountங்கறதையும் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த அமௌண்ட்டை அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அந்த பேங்க் வந்து போட்டுருவாங்க மணியை. ஸோ இன் ஹூஸ் ஃபேவர் த செக் ஹேஸ் பீன் இஷ்யூட். ஹூஸ் ஃபேவர்னா யாருக்கு நம்ம அந்த செக்கை இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாருக்கு நம்ம அந்த செக்கை இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு நம்ம அந்த செக்கை வந்து போட்டுருவாங்க. ஸோ தட் இஸ் செக். அண்ட் செக்கை வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு இப்போலாம் வி ஆர் கெட்டிங் மெசேஜஸ் தட் யுவர் செக் ஹேஸ் பீன் கிளியர்டு, யுவர் செக் ஹேஸ் பீன் மணி ஹேஸ் பீன் வித்ட்ரான் மாதிரி மெசேஜ் வருது. பட் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வி ஹாவ் அ ரெக்கார்ட் ஸ்லிப் அண்ட் ஸ்டில் வி ஹாவ் திஸ் ரெக்கார்ட் ஸ்லிப். ஸோ இந்த ரெக்கார்ட் ஸ்லிப் என்னென்னா செக் புக்கில் இருக்கும். இந்த ரெக்கார்ட் ஸ்லிப்பில் நம்ம ஸோ செக் நம்பர், டேட், இன் ஃபேவர் ஆஃப் செக் அமௌண்ட், டெபாசிட்ஸ், பேலன்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்கும். என்னென்னா வி நீட் டு ரைட் டவுன் திஸ் ரெக்கார்ட் ஸ்லிப். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம செக் நம்பர், எந்த செக் நம்பரை நம்ம இஷ்யூ பண்ணுறோம், ஸோ எந்த செக் லீஃபை இஷ்யூ பண்ணுறோமோ அதில் இருக்கிற நம்பரை நம்ம இதில் இஷ்யூ எழுதணும். அண்ட் எந்த டேட்டில் நம்ம அந்த செக்கை கொடுக்குறோம் அண்ட் யாருக்கு இன் ஃபேவர் ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒரு அக்கௌண்ட் நேம் அந்த பர்சனோட நேம், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம், எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்லிப்பை என்னென்னா இட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் அஸ். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்லிப் ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் அனதர் திங் என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பேமெண்ட் நடக்கணும். ஸோ பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு என்னென்னா ஃபியூ டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பர்சன்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேல் பண்ணும்போது தே வில் எய்தர் கெட் கேஷ் ஆர் கெட் செக். ஸோ கேஷும் கிடைக்கும், செக்கும் கிடைக்கும். கேஷ் கிடச்சதுன்னா தே வில் ஜஸ்ட் யூஸ் தட் கேஷ் அண்ட் ரொட்டேஷனில் இருக்கும் இல்லைன்னா பேங்க்கில் போடுவாங்க. செக் கிடச்சதுன்னா டு கிளியர் த செக் தே நீட் டு ப்ரெசன்ட் இன் த பேங்க். அப்போது இந்த செக்கை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் கொடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேயின் ஸ்லிப் ஸோ அந்த பேயின் ஸ்லிப் அந்த ஸ்லிப்பை நம்ம வந்து ஃபில் பண்ணி அதோட நம்ம கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா நம்ம செக்கை வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னாலும் இந்த பெயின் ஸ்லிப்பை ஃபில் பண்ணிவிட்டு இது கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க, இது பேங்க்கு வச்சுப்பாங்க. இது கேஷுக்கும் யூஸ் ஆகும் அண்ட் டெபாசிட்டிங் செக்குக்கும் யூஸ் ஆகும். ஸோ மணி வித்ட்ரான் ஸ்லிப் இருக்கும், மணி பேயின் ஸ்லிப் இருக்கும். ஸோ இது பேயின் ஸ்லிப். ஸோ வெனவர் வி ஆர் கோயிங் டு டெபாசிட் செக் ஆர் கேஷ் இது யூஸ் ஆகும். அண்ட் வி ஹாவ் வித்ட்ரான் ஸ்லிப் ஆல்சோ. ஸோ வில் டிஸ்கஸ் லேட்டர். எஸ்,
ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த செக் கான்செப்ட் ஆல்சோ. ரொம்ப ஈஸி கான்செப்ட் இது. அண்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போது ஜஸ்ட் வி ஆர் லேர்னிங் அ ஃபியூ திங்ஸ் இன் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் அடுத்தடுத்த ட்ரான்சாக்ஷன்ஸ் வரும். ஸோ இது ஜஸ்ட் அ பேசிக் திங். இந்த இந்த சிக்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸும் நம்ம படிச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் டிஸ்கஸ் தட் நவ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஷ் ரெசிப்ட் ஆர் வவுச்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இட்ஸ் எ டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அண்ட் பேயிங் ஸ்லிப் அண்ட் செக். ஸோ வி ஹவ் சீன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஐ ஹோப் இந்த டாபிக் வந்து இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ காய்ஸ். இன்கேஸ் நான் வந்து வீடியோஸ் போட்டேன்னா, ஸோ ஐ ஷியூர்லி போஸ்ட் வீடியோஸ் ஃப்ரம் திஸ் இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. டபுள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது நம்ம கான்செப்ட்ஸ் ஆஃப் இது படிக்கும்போது டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் படிச்சிருப்போம். அந்த டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்டோட அனதர் பேஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த டபுள் என்ட்ரி. டபுள் என்ட்ரி சிஸ்டமில் தான் வில் பி ஸ்டார்டிங் டு கெட் சம்ஸ். ஸோ சம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இதில். ஸோ இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.